பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அப்ப சைத்தான் வந்து உங்களை ஜெயிக்க முடியாது. முஸ்லீம்ல 3761 திங்கிறதுல போய் பிஸ்மில்லா சொல்லாம தின்னுட்டோம்னு சொன்னா நம்மள்ட்ட அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். பிஸ்மில்லா சொல்லிட்டு சாப்பிட்டோம்னு சொன்னா நாம அவனை ஜெயிக்கிறோம். திருப்பி திருப்பி ஜெயிச்சீங்களா ஓடி போயிடும். நம்ம பெரும்பாலும் ஜெயிக்க இயலாது. சொன்னதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டுறவன் தான் இந்த சின்னதுக்கெல்லாம் தலையாட்டில பெருசு எல்லாம் விழுந்துருவான். அப்ப சாப்பிடுற இடத்துல வந்துடுறான். தூங்குறோம்ல தூங்க வந்துருவான். தூங்க போகும்போது கூட என்ன செய்யறான், சைத்தான் வந்துடுறான். அல்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் சுபுக்கு பாங்க சொல்லுவாங்க, எந்திரிப்பான். எந்திரிச்சவன என்ன செய்யறான், சைத்தான் உட்காந்துக்கிட்டு நம்மள பாக்குறோம். அலாரம் அடிச்சு அலாரம் வச்சுட்டுதான் படுப்போம். ஒரு மண்டல ஒரு தடுத்துட்டு மேல படுத்துக்கிறான். எந்திரிச்சிட்டு அது சொல்றாங்க தலைமாட்டில உட்காந்துக்கிறானா. உட்காந்துக்கிட்டு தூங்கினவன என்ன செய்யறான்னு கேட்டா மூணு முடிச்சு போடுறானா. சைத்தான் வந்து தலைமாட்டில உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தனும் ஒரு சைத்தான் இருக்கிறான்ல, அவன் மூணு முடிச்சியை போட்டு விட்டுறானா. மூணு முடிச்சியை போட்டு என்ன சொல்றான்னா, நேரம் ரொம்ப இருக்குது, ரொம்ப டைம் இருக்கு, பேசாம தூங்கு, அதிகமான விடிஞ்சு போகல இன்னும் அப்படின்னு சொல்லி அழைக்க லையிலும் தவியலும் நீண்ட இரவு இருக்குதுப்பா தூங்குன்னு சொல்லுவான். எந்திரிப்பான்ல உடனே ஒரு முடிச்சு அவிழ்ந்துருமான். உடனே அல்லாஹ் நினைவுபடுத்தி எந்திரிச்சுனா ஓகே, எந்திரிச்சுட்டு மரப்படுத்தான் வைங்கள மர சொல்லுவான். அழைக்க இன்னும் நேரம் இருக்குது, இப்ப 4 மணி தான் ஆகுது, இன்னும் 3/4 இருக்குல்ல, 1 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லுவான். அப்புறமேல 4:30 எந்திரிப்பீங்களா, இன்னும் அரை மணி நேரத்துல எவ்வளவு வேலைகள் பார்க்கலாம் அப்படிமா. அப்புறம் போட்டியில 6:30 தான் எந்திரிப்பீங்க. அப்ப நேரம் ரொம்ப இருக்கு, நேரம் ரொம்ப இருக்குன்னு என்ன செய்வான், அமைக்கிடுவான் உங்களை. தொழுது முடிச்சுட்டான்னு சொன்னா மூணு முடிச்சியுமே அவிழ்ந்து விடுகிறது. சைத்தான் வந்து அப்படியே நினைஞ்சான், நொந்து போனவனாக ஓட்டம் எடுத்துறான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் 1074 3029 இதுல எல்லாம் பாக்குறோம். அதே மாதிரி வந்து இந்த காதல் அப்படி காதை குடஞ்சீங்க சில ஆட்களுக்கு அப்படியே மயிலறு மாதிரி இந்த கோழி மயிர் எல்லாம் வச்சு குடைவாங்க, அதே ஒரு சுகமா இருக்கும், அதுலயே ஒரு தூக்கம் வருமா இல்லையா. நம்ம தூங்குறதுக்கு ரசூல்ல காரணம் சொல்றாங்க, நல்லா தூங்குறான்னு சொன்னா பால சைத்தான் ஃபி உதுனிஹி, சைத்தான் வந்து அவன் காதுல வந்து சிறுநீர் கழிச்சிருக்கான்னு அர்த்தம். அது சுகமா இருக்கும் போல இருக்கு. சைத்தானுடைய சிறுநீர் வந்து தண்ணியா இருக்கு, லிக்விடா இருக்கு கிடையாது, அவன் உருவம் கிடையாதுல, அவனுடைய சிறுநீர் தான் என்னன்னு கேட்டா அப்படியே வரட்டி கொடுக்குற மாதிரி இருக்க முடியாது. அந்த சுகமா இருக்குதா இல்லையா. சைத்தான் அவன் காதல வந்து சிறுநீர் கழிக்கிறான் என்று சொன்னதாக புகாரியில 1076 3030 தூங்கும் போது கூட வரமாட்டாங்க, விடமாட்டாங்களாம். கனவு கனவுலயே சுமுறானா தூங்குறதாவது நம்ம அது ஒரு டைப்பு. கனவுக்குள்ள வந்துகிட்டு என்ன செய்வான் சைத்தான், ஒவ்வொன்னையா காட்டி நம்மளுக்கு எடுத்துருவாங்க. கனவுல வச்சதான் இல்ல நாசமாய் கிடக்கிறது. ஒரு கனவுல சைத்தான் வருவான், பச்சை தலப்பா பச்சை ஜிப்பா, கனவுல வந்து என்ன செய்வான் கேட்டா, நான் இந்த இடத்துல அடங்கி இருக்கிறேன், நான் தான் கட்டமஸ்தான் பாவா, எனக்கு ஒரு தர்காவை கட்டுன்றான். இந்த பொம்பளை கட்டிருமே. இந்த கனவுல வந்து வெளிப்படையா சொன்னா நம்பாத ஆட்க வந்து கனவு வழியா சொல்லும் போது ஈஸியா நம்பிடுறாங்க. கனவுல வரும்போது அல்லாவ சொல்றதாக அந்த அவுளியாவ சொல்வதாக இவரை நம்பி விடுகிறார்கள். அப்ப கனவுல வந்து நமக்கு தப்பான நிறைய டைரக்ஷன் வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு தர்காவுக்கு போறவங்க உண்டியில் காணிக்கு செலுத்துறவங்க எல்லாருமே கேட்டு பாருங்க, ஏன்பா இதை செய்யற, பாபா தான் கனவுல வந்தாங்க, பாபா தான் கனவுல வந்து ஆபரேஷன் பண்ணாங்க, பாபா தான் கனவுல வந்து இது சொன்னாங்க, பாபா தான் கனவுல வந்து அது சொன்னாங்க, பாபாவை வர்றாங்க, சைத்தான் தான் வர்றான். இந்த மாதிரி தப்பான காரியத்தையும் பாபா சொல்ல மாட்டாங்க. ரசூல் சொல்லாசன் சொல்றாங்க, மர்ராணி ஃபில் மனாமி ஃபக்கத்ர ஆணி பைன சைத்தான லாயத மசூல் ஃபி சூரத்தி, சைத்தான் இருக்கான ஏன் வடிவத்துல வரமாட்டான், நான் தான் ரசூல்லான்னு சொல்லிட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பாக்கி இல்ல எல்லார் வடிவத்திலையும் என்ன செய்வான், சைத்தான் வந்துருவான். புகாரில் 107 புகாரில் 5729 6478 பாக்குறோம். நபிசல்லாசன் சொல்றாங்க, நல்ல கனவுகள் அல்லாவிடம் இருந்து வருகிறது, கெட்ட கனவுகள் சைத்தானிடம் இருந்து வருகிறது. அப்படி ஒரு கெட்ட கனவை ஒருத்தர் கண்டாரையானால் இடது புறமாக 3 முறை துப்பி விட்டு அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடிக்கிறங்க. இடதுபுறம் கெட்ட கனவு, மார்க்கத்துக்கு விரோதமான கனவு, பயங்காற்ற கனவு, அச்சப்படுற மாதிரியான கனவு, கவலை ஏற்படுத்துற கனவு, பாப்பா செத்து போற மாதிரியான கனவு, தொழில் நஷ்டப்படுற மாதிரியான கனவு, இப்படியான ஒரு கனவை கண்டு டக்குன்னு எந்திரிச்சோம்னு சொன்னா இடதுபுறமாக 3 தடவை துப்பிடணும். துப்பிட்டு என்ன செய்யணும்னு கேட்டா, அவது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் சொல்லிவிட்டாரையானால் ஒரு கேடும் வராது, ஷைத்தானுக்கு தோல்வி. நம்ம இன்னும் பயங்காட்டிவன் ஏதாவது ஜோசிக்காரன் அனுப்பலாம்னு பார்த்தா கனவு அப்படித்தான போவோம். கனவு கண்டு என்ன செய்வோம், ஏதாவது பலன் சொல்றாங்களா பரிகாரம் சொல்றாங்களா அப்படின்னு போவோம். அவன் பயங்காட்டுவான், நம்மளை தப்பு செய்வான், அந்த பரிகாரம் பண்ணு இந்த பரிகாரம் பண்ணுமா, கடைசியில் உடம்புல அமைக்கிறான். அப்ப அப்படி போகாமல் என்ன செய்யுங்க என்று கேட்டா, இடதுபுறம் துப்பிட்டு அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடுங்க, ஒரு கேடும் செய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 3049 6469 6471 6488 5306 6480 6522 இதெல்லாம் இருக்கிறது. இதாச்சும் பரவாயில்ல,
தொழுகைதான் அல்லாஹ்வுன்னு தொழுகிறோம், அங்கே வந்துருவானா? இந்த அல்லாஹ்வுன்னு ஒரு தொழுகையாச்சே, இதுக்குள்ள நுழைய கூடாத அப்படின்னு பார்க்க மாட்டான். அதைத்தான் ரொம்ப கருங்க பார்க்குவான். தொழுகைக்குள்ள நீங்க இருக்கும் பொழுதுதான் சைத்தான் ரொம்ப கெடுப்பான்ற சூசலா சொல்றாங்க. நம்ம அனுபவத்துல பாக்குறோமே, இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யாராச்சும் கடையை பத்தி நினைச்சீங்களா? நினைச்சிருக்க மாட்டீங்க. ஒரு இருக்கிறதோ ரெண்டு பேரும் நினைச்சிருப்பீங்க. தக்பீர் கட்டினா அம்புட்டு பேர் நினைப்பீங்க. தக்பீர் கட்டிட்டு சொன்னா அம்புட்டு பேர் ஏதாவது நினைப்புல இருப்பீங்க. அதுல இருந்து சைத்தான் இருக்கான் ஆதாரங்க. சைத்தான் ஒருத்தங்க இருக்கிறாங்க ஆதாரம் என்னன்னு கேட்டா, இதுக்கு மேல ஒரு மிஞ்சின் அம்புட்டு பேர் உட்கார்ந்து இருந்தீங்க. எது பொண்டாட்டி ஆகும் வந்துச்சா, இருக்காச்சு வீட்டுல என்ன சோறு ஞாபகம் வந்துச்சா, குழம்பு பத்தி ஞாபகம் பண்ணுச்சா, ஒன்னு ரெண்டு பேருக்கு வேணா வந்திருக்கேன். இப்ப நான் சாதாரண ஒரு மனுஷன் பேசும்போது கேட்டுட்டு இருக்கீங்க, அப்ப வரமாட்டேங்குது. சினிமாவில் உட்காந்துருக்கீங்க, வரமாட்டேங்குது. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் உட்காந்துருக்கீங்க, ஒண்ணுமே வரமாட்டேங்குது. அல்லாஹ் கூப்பிடுங்க, அல்லாஹ் கூப்பிடணும்னு ஒழியாந்துறது கிட்ட என்ன வருதுன்னு சொன்னா, அதை கெடுக்கிற மாதிரி வீட்டுல சோடாக்கணுங்களா இல்லையா, பொண்டாட்டி பையன் செய்வா, அங்க போன அப்படி எல்லாம் வருது. அப்ப என்ன வழங்க, அதை கெடுக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வர்றான்னு சொன்னா, அங்க நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான். இது இதுதான் சைத்தானோட இருக்கதான் செய்யலாம். அதனால கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கான் நம்ம கெடுக்கிறதுக்கா, அதுதான் தொழுகைதான கெடுக்கணும். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாங்கு சொன்ன உடனே இதா நூதி அலி சலாத்தி, அது மாதிரி சைத்தான் அல்லாஹ் ஓட்ட முடிக்கிறானா, கொஞ்சம் நேரத்துக்கு தான் அது வாங்க சொல்ற மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முடிக்குமா, அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு தான் வாங்கு சொல்லி முடிச்ச உடனே உடனே எதுக்கு ஓடுறான்னா, பயந்துகிட்டு இல்ல, இதை காதுல கேட்க கூடாது, இந்த அல்லாஹு போய் காதுல விழக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம இவ்வளவு பேர் இருப்போம்ல, மூட்டு பேர் சேர்த்து ஓடி வாங்குவோம். இப்ப வாங்கு சத்தம் கேட்டா நம்ம கூட்டாளியா இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு சைத்தான் இருக்க மாட்டான். எதுக்கு ஓடுறான்னு கேட்டா, நம்மள வந்து இந்த அல்லாஹ் அல்லாஹ் பெரியவன் காதல விழுந்துடக்கூடாது அப்படின்னு ஓடுறான். வாங்கு முடிஞ்ச உடனே வந்துடுறான். வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, மறுபடியும் தொழுகெல்லாம் போயிட்டீங்க பள்ளியாசலுக்கு, அப்போ ஒரு இக்காமத்து சொன்னா, அது வாங்கு தானே, இக்காமத்துங்கிறது வாங்குடைய வாசகம் அதே தானே இருக்கும், கதுக்காமத்து சொல்லான்னு ஒரு கூடுதலா சேர்ந்துக்கிறோம், வாசகம்னா அதே வாசகம் தான். அந்த வார்த்தையை கட்டணமாற ஓடுறான். இக்காமத்து சொல்ல ஆரம்பிச்சு என்ன செய்யறான், ஒரே ஓட்டமா ஓடுறான். அது முடிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓடியாந்துருவான். அது முடிச்சிருப்பா, இக்காமத்து முடிஞ்சிருக்கு, அனலைஸ் பண்ணிடுவான்ல, இது ஒரு நேரத்தில் முடியும். அந்த டைம் தெரிஞ்ச என்ன செய்வான் கேட்டா, உடனே வந்துருவான். வந்து என்ன செய்வான்னு கேட்டா, அவன் அவனுடைய சைத்தான் அவன் அவனுக்குள்ள புகுந்து கொண்டு என்ன செய்வான் கேட்டா, உதுக்கு ஒரு கலாவகதா, அது அத நினைச்சுப்பாரு, இது நினைச்சுப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு எண்ணத்தையா மாலமியக்கும் எதுக்கு, இதுக்கு முந்தி நினைத்திராதவற்றையெல்லாம் நினைக்க செய்வான். இதுக்கு முந்தி வேற வேற இடத்துல காரியத்தில் ஈடுபட்டு இருக்கும் நினைச்சிருக்க மாட்டான், கடையில் நினைச்சிருக்க மாட்டான், வீட்டில் நினைச்சிருக்க மாட்டான், புஸ்தகம் படிக்கும்போது நினைச்சிருக்க மாட்டான், சாப்பிடும் போது நினைச்சிருக்க மாட்டான். நினைத்து பார்க்காத விஷயங்களை எல்லாம் நினைத்துப்பாரு என்று சொல்லி எந்த அளவுக்கு ஆக்கிடுவான், லா எதிரி கம்சர்ல எவ்வளவு தொழுதங்கிற தெரியாது அவனுக்கு. இப்ப நம்ம எத்தனை ரகாத்துல இருக்கோம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னு கேட்டா, அது இது என்னென்னமோ கவனம்லாம் ஓடு, அவர் ஓட்டு அஜித்து ஓடிட்டு இருப்பாரு, நம்ம என்ன ஓட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டு பார்த்தா நம்ம மூணு நினைக்கிறோமோ நாலு நினைக்கிறோமான்னு ஆயிரும். அப்ப லா எதிரி கம்சல்ல, தொழுதது எத்தனை என்று தெரியாத அளவுக்கு ஆக்கிரமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில 573 1146 புகாரியில 1155 1156 3043 இதுல எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இதுக்கு என்ன செய்யணும், இப்ப தொழுகையில் இப்படி வந்துட்டான், அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா, அதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்டா, சஹி முஸ்லிம்ல ஒரு அழகான சம்பவம் இருக்கிறது. ஒரு ஆள் உஸ்மான் இப்னு அபிலாஸ், உஸ்மான் என்ற ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றார். வந்து என்ன சொல்றாரு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுகும் போதும் குரானை தொழுகையில ஓதும் பொழுதும் குழப்புறான், சைத்தான் வந்து போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு எண்ணத்தை உண்டாக்கி என்ன தொழுதோண்டு யாவும் வர மாட்டேங்குது, என்ன ஓதிட்டு இருந்தோம் இப்ப ஒரு ஆயத்தூர் அடுத்த ஆயத்து யாவத்துக்கு வராது, அந்த மாதிரி எல்லாம் குழப்பி விட்டுறான் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லாக்க சைத்தான், அப்ப சைத்தான் தான் வந்துட்டான் அர்த்தம், தொழுகைக்குள்ள வந்துட்டு அப்படி இப்படி வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா சைத்தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, பைதா அஹசஸ்தஹு, இந்த நிலையை நீ உணர்ந்தால், பத்த அவ்வ தொழுகையிலேயே, பத்த அவ்வது பில்லாஹி மின்ஹு, அவனை விட்டு அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடி, வத்ஃபுல் அலா எசாரிக்க சலாதன், இப்புறமா மூணு தடவை துப்பு தொழுகையில் இருந்துகிட்டேன். அப்படி என்ன வந்துச்சுன்னா, துப்பிட வேண்டியது மூணு தடவை, இடது புறமாக மூணு முறை துப்பி விட்டு இப்படி செய்து விட்டாயானால் சைத்தான் ஓடிடுவான் சொன்னார்கள். நான் அப்படி செய்தேன், சைத்தான் அப்புறம் என்ற வருவதே இல்லை. அந்த சஹாபி சொல்றாரு, உஸ்மான்ங்கிற சஹாபி சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க சைத்தான் இந்த மாதிரி என்ன வந்துகிட்டு இருக்கேன், வந்த உடனே என்ன செய்யும், இடது பக்கமாக தொழுது, அதுக்கு ஆயிடுச்சு, இப்ப பக்கத்துல வந்து துப்பிடக்கூடாது, அது வரை அது தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அது மாதிரி சைத்தானுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து தொழுகும் போதே துப்பலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
தொழுகையில சைத்தான் வருவானேயானால் அந்த தொழுகையில அவனை விரட்டுவதற்கு வழி என்னன்னா இடதுபுறமாக மூன்று தடவை துப்பினால் சைத்தான் ஓடிடுவான். முஸ்லீம்ங்கிற நூல்ல 4083வது ஹதீஸாக இது ஆதாரப்பூர்வமா இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், அது ஓதும்போது வந்துருவான். பாதுகாப்பு தேடாம ஓதுனீங்கன்னு சொன்னா ஆஹா இவன் புஸ்தகம் படிக்காம குமுதத்தை வாங்கி போட்டு குர்ஆன் படிச்சுட்டு இருக்கிறான், இவனை வந்து மாத்தணும்னு சொல்லி என்ன செய்யறான், குர்ஆனை ஓதும் பொழுதும் சைத்தான் வந்துடுறான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயத்துல 98வது வசனத்துல குர்ஆனை சொல்றதுக்கு முன்னாடி அவுது பில்லாஹி மின சைத்தான் வந்து சொல்லுங்கிறான். விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லிட்டு ஓதுனா நீ குர்ஆனுக்குள்ள நிப்ப, எடுத்தவொன்னு அல்ஹம்துலில்லாஹின்னா வந்துடுவான். அப்ப வைதா கரகத்தில் குர்ஆனை நீ ஓதும் பொழுது பில்லாஹி மின சைத்தான் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளி என்று 16:98 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் சைத்தான்கள் வந்து நம்ம இடத்துல வந்து ஊடுருவக்கூடிய பல சந்தர்ப்பங்கள்.